எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கர் சிட்னி அப்டேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் கரன்னு இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க தொண்டை ரொம்ப கட்டி போயிருக்கேன் நேற்று வீடியோ எனக்கு பரவாயில்லை ஃபீவர் முடிஞ்சு போச்சு ஆனால் வாய்ஸ் எல்லாமே மாறி போயிருக்குது எதனால் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபீல் வந்தது சாப்பிட்டு முடிக்கும் போது தலையை வந்துட்டேன் இப்போ பரவாயில்ல நாளைக்குள்ளே சரியாகட்டு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மெர்ச்சி சிவா அடிச்சு இப்போ ஒலிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இடியட் அந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்டேட்னா இன்னைக்கு காலையில் பதினொன்று அஞ்சுக்கு இந்த படத்தோடய ட்ரெய்லர் வருதம்மா கண்டிப்பாக நம்ம ராம்பால் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் பயங்கரமாக இருக்க போதால் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தில்லிக்கு ட்ரூட் ஒன் டூ இது ரெண்டுமே பயங்கரமாக அதே மாதிரி இந்த படமும் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மே மாதம் பிளான் பண்ணாங்க ஆனால் தேட்டரே இல்லை இந்த படம் எப்படி வரும்னு தெரியல ட்ரெய்லர் கொண்டு வராங்கன்னா மேபி இந்த படத்தையும் ஓடிட்டில் கொண்டு வந்தாலும் இல்ல அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா நம்ம சாரோடைய அறுபத்தஞ்சாவது படம் ஜார்ஜாலே இப்போதைக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஷெட்யூல் இப்போதைக்கு முடிச்சு போச்சாமா நம்ம விஜய் சார இப்போதைக்கு சென்னை வந்துட்டாப்பில் சென்னையில இப்போதைக்கு ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு மூணு செட்டு போடுறாங்களாமா அந்த மூணு செட்ல தான் அந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் பண்ண போறாங்க இதுக்கப்புறம் அவங்க வேற எந்த ஊருக்கும் போக இல்ல அந்த செட்லயே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கே இப்போதைக்கு எடுக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ முடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தகவல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் அதுக்கடுத்து என்ன அப்டேட்னா மெசல் பத்து ப்ரொடியூசரான தேன்டால் ஃபிலிம்ஸ் மெசல் பத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படம் பண்ணவே இல்லை ஒரு படம் பண்ணாங்க ஆனால் அந்த படம் இது வரைக்கும் லிஸ் ஆகவே இல்லை அவங்க இப்போதைக்கு ஒரு புது படம் ஸ்டார்ட் மேம் இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வரப்போற ஒரு ஜெயின் சூப்பர் ஹீரோ மூவியோட சொல்றாங்க மேபி மாதிரி மரியாதை கொண்டு வர போறாங்களே என்னமோ அந்த படத்தை பத்தி இப்போ என்ன அப்டேட்னா இன்னைக்கு ஈவினிங் ஆறு ஆறுக்கு அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீசர் கொண்டு வராங்களா மேம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் சினிமாவில் எந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து அடுத்து என்ன அப்டேட்னா நம்ம பிஎஸ் எஸ் மித்ரன் இயக்கத்தில் நம்ம கார்த்தி நடிக்க போகிறோம் அவருடைய இருபத்தி ரெண்டாவது படம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் கூடி சீக்கிரம் வரப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பத்தி இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமாக அப்டேட்டுங்க இன்னைக்கு மதியானம் பன்னெண்டரை மணிக்கு அந்த விஷயத்தை அவங்களே இப்போ அதிக அன்ஸ் பண்ண மேம் ஃபர்ஸ்ட் லுக்காக கொண்டு வரதை விட நம்ம மோஷன் போஸ்டர் குத்துல சொல்ல முடி மாட்டாங்க போல இருக்குது அதுக்கான அனவுஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியானம் பன்னெர மணிக்கு சொல்ல போகிறாங்க அதாவது கார்த்தி இருபத்தி ரெண்டாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அதுக்கப்புறம் மோஷன் போஸ்டர் இது ரெண்டுமே கூடி சீக்கிர வரப்போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா அப்படியே நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்